ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா, டெல்லியில வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. ஆனா அந்த விவசாயிகள் போராட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா பல தடுக்கு செயல்களும் பல அடுக்கு பாதுகாப்பும் எல்லையெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருந்து வெளியும் வெளியில் இருக்கிற விவசாயிகள் வந்து உள்ளேயும் வரக்கூடாது அப்படிங்கறக்காக பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா வந்து பாத்தீங்க அப்படின்னா டிவைடரு கம்பி வேலி அப்படி இப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் போராட்டத்தை வந்து தடுக்கிறதுக்காக அங்க இருக்கிற போலீஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியை சுத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்தெந்த இடம் இருக்கோ எந்தெந்த இடத்துல உள்ள வர முடியுமா எந்தெந்த பெரிய பெரிய பாதைகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடைச்சிருக்காங்க. அடைச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற ஆள் முதல் கொண்டு வெளியே போக முடியாத மாதிரியும் வெளியில் இருக்கிற ஆள் இப்போ வெவ்வேறு மாநிலத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ போராட்டம் நடத்துறதுக்கு வந்து விவசாயிகள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 200 சங்கங்கள் சேர்ந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுக்க போராட்டம் நடத்துறாங்க. இதுக்கு முன்னாடி 2020 வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் போராட்டம் கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கம் நடந்தது. அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ விவசாயிகள் போராட்டம் வந்து பல மாநிலங்களில் இருந்தும் பல வகையான சங்கங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்று சேர்ந்து கிட்டத்தட்ட 200 சங்கங்கள் சேர்ந்து இப்போ விவசாயிகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அது எதுக்காக பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா எத்தனையோ பல பிரச்சனைகள் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான பிரச்சனை வந்து சாப்பாடு. அந்த சாப்பாட்டை விளைவிக்கிற விவசாயிகளுக்கு வந்து இருக்கிற பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்கும் முழுமையா வந்து அவங்களுக்கு வந்து தீர்வு காணவே இல்லை. அது எந்த விவசாயம் வேணா இருக்கலாம், நம்ம நாட்டிலேயே இருந்தாலும் இருக்கட்டும், நம்ம ஸ்டேட்ல இருந்தாலும் சரி வெளி ஸ்டேட்ல இருந்தாலும் சரி, விவசாயிகள் பொதுவான ஒரு பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னமே அவங்களுக்கு வந்து ஒரு கரெக்டான ஒரு தீர்வு வந்து கிடைக்கல அப்படின்னு தான் சொல்ல போடணும். என்னதான் வந்து பணம் இருந்தாலும் என்ன வசதி இருந்தாலும் கடைசியில வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம உயிர் வாழ்றது வந்து சாப்பாட்டுக்காகத்தான் உயிர் வாழ்றோம். அந்த விவசாயிகள் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்து விளைவிக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டான ஒரு என்ன அறுவடை பண்றாங்களோ அதுக்கு உண்டான நெல் இல்ல கோதுமை அந்த மாதிரி வந்து என்ன அறுவடை பண்ணி என்ன வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வராங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான ஒரு விலை கொடுக்கறது இல்ல. கரெக்டான அவங்களுக்கு உண்டான ஒரு அந்த என்ன அறுவடை செய்யறது எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கும்போது ஒரு கரெக்டான ஒரு அதுக்குண்டான பாதுகாப்பு வைக்கிறதுக்கு உண்டான ஒரு கிடங்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்கு. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து போட்டஸ் பண்றதுக்கு என்ன முக்கியமான காரணம் வச்சு அவங்க வந்து போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நிரந்தரமான ஒரு நிலை ஒரு விலை வந்து பாத்தீங்க அப்படின்னா நிர்ணயிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அவங்க வந்து நார்மலா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு விளைநிலத்துல வந்து அவங்க வந்து நெல்ல இல்ல ஏதாவது ஒரு தானியம் இல்ல அரிசி ஏதோ ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா கஷ்டப்பட்டு விளைவிக்கிறாங்க. ஆனா அது விளைவிச்சு அதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாமே வந்து இப்போ வெளியில வந்து மார்க்கெட்டுக்கு வரும்போது அவங்க வந்து தர ரேட்டுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க விளைநிலத்துல இருந்து வர எல்லா பொருளையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தர ரேட்டுக்கு வந்து கேட்கறாங்க. அது மூலியமா வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோக்கர் அது மாதிரி வந்து கமிஷன் வச்சு அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா மிக அதிகமான விலைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சந்தையில வந்து விக்கிறாங்க. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா என்ன வந்து கோரிக்கை வைக்கிறாங்க அப்படின்னா நாங்க வந்து பொதுவா வந்து ஒரு விளைநிலையத்துல வந்து கஷ்டப்பட்டு நாங்க எந்த பொருள் விளைவிச்சாலும் நாங்க வந்து எங்களுக்கு விளைவிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து ஒரு சமமான ஒரு விலை வந்து எங்களுக்கு இருக்கணும். அது வந்து நாங்க ஒரு விளைவிச்சோம் அப்படின்னா ஒரு பொருள் விளைவிச்சோம் அப்படின்னா எங்களுக்கு வந்து மார்க்கெட்டுக்குன்னு வந்தா இந்த விலை வந்து நிர்ணயமா இருக்கும், இந்த விலை வந்து உங்களுக்கு வந்து நிர்ணயமா ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கு கம்பல்சரி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிலையான ஒரு அமௌண்ட் வந்து எங்களுக்கு நிர்ணயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கோரிக்கை விடுறாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா எல்லாத்துக்குமே பல வகையான தொழில் சார்ந்த எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்ஷனுங்கிற ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி இப்ப ஆக்சிடென்ட்டுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா இன்சூரன்ஸ்னு ஒண்ணு இருக்குது. அது வந்து ஒரு மனிதனுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விலைமதிக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்சூரன்ஸ். அந்த மாதிரி எல்லாமே ஒரு எல்லா தொழிலுமே எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கேரண்டியான ஒரு இது இருக்கு. அந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப விவசாயிகளுக்கும் பென்ஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிர்ணயமா இருக்கணும், எங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பென்ஷனுங்கிறது வந்து கம்பல்சரி வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வகையான கோரிக்கைகள் வந்து வச்சிருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா இப்ப இந்த விவசாயிகள் வந்து இப்போ ஒரு சில மாதங்கள் ஒரு மாதம் இல்லைன்னா 2 மாதங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் வருது. அந்த எலெக்ஷனை வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து கிட்டத்தட்ட இந்த விவசாய இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து நம்ம வந்து போராட்டம் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஒரு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலிருந்து ஹரியானா தமிழ்நாடு
பஞ்சாப் ஒடிசா எல்லாமே எல்லா மாநிலத்திலிருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் முதல் கொண்டு எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒட்டுக்கா சேர்ந்து இந்த விவசாயிகள் போராட்டங்கிறது வந்து இப்ப நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த விவசாயிகள் போராட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் நடக்கும் போதும் கூட அது நீடிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அது தெரிவிக்கப்படுது. அது ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 6 மாசம் அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க சாப்பிடறதுக்கு உண்டான அந்த போராட்டத்துக்கு உண்டான சாப்பிடறதுக்கு உண்டான உணவுப் பொருட்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 6 மாசத்துக்கு தேவையான பொருட்கள் வந்து எடுத்துட்டு டெல்லிக்கு வந்து போராட்டம் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ஆய்வறிக்கையில சொல்றாங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா மாநிலத்திலிருந்து எல்லாருமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த போராட்டம் பண்ண போறோங்கிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே வந்து கூட்டா வந்து பேசி முடிவு பண்ணி இது வந்து கம்பல்சரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வேணுங்கிற கோரிக்கை வந்து கண்டிப்பா நடத்தணும் அப்படிங்கறக்காக கம்பல்சரி வந்து இதை விட்டு நம்ம விலகக்கூடாது, இந்த போராட்டம் வந்து கைகூடி எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து நடத்தணும் அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட 6 மாசம் அளவுக்கு நம்மளுக்கு வேணுங்கிற சாப்பாட்டை வந்து எல்லாமே கொண்டு போய் நம்ம அதை போராட்டம் வந்து கைவிடாத அளவுக்கு நம்ம எல்லாமே வந்து ஸ்டெடியா இருக்கணும் அப்படிங்கறக்காக எல்லாரும் ஒன்னு சேர்ந்து கிட்டத்தட்ட பல வகையான மாநிலத்திலிருந்தும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லி நோக்கி கிட்டத்தட்ட டெல்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட தலைநகர்னு சொல்லலாம். அந்த தலைநகரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான விவசாயிகள் வந்து ஒன்னு சேர்ந்து அந்த போராட்டம் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜேபி இப்போ ரீசெண்டா இருக்கிற பார்ட்டி பிஜேபி பாஜக அவங்களை எதிர்த்துதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோரிக்கை வந்து எனக்கு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எலெக்ஷன் எல்லாம் ஒரு சில மாதத்துல வரப்போகுது அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட டெல்லியை சுத்தி என்னென்ன வழி இருக்கோ வெளிமாநிலத்துல இருந்து உள்ள வர முடியாத அளவுக்கு என்னென்ன வழி இருக்கோ எல்லா வழியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 144 தடை அறிவிச்சு எல்லா வழியுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எந்த வகையில வந்து அவங்கள தடுக்க முடியுமோ அந்த வகையில தடுத்து கூட்ட சேர்ந்து அப்படின்னா புகை குண்டெல்லாம் போட்டு அவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர முடியாத அளவுக்கு தடுக்கிற அளவுக்கு எல்லாமே பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த விவசாயிகள் போராட்டம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஒரு பிரச்சனையா அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ டெல்லியில வந்து வசிக்கிறவங்க ஏதாவது ஒரு பிசினஸ் மூலியமா வந்து பேசுறவங்க எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை தான். மெயினா வந்து அங்க இருக்கிற ஸ்டே பண்ணி சொந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வசிச்சுட்டு இருக்கிற அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உள்ளிருந்து வெளியிலும் போக முடியாம வெளியில இருக்கிற அளவு வந்து உள்ளே வர முடியாம கிட்டத்தட்ட 144 தடையெல்லாம் போட்டு மிகப்பெரிய பிரச்சனை வந்து பாத்தீங்க அப்படின்னா டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இந்த விவசாயிகள் போராட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து கைவிட மாட்டாங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரி அவங்களுக்கு வேணுங்கிற கோரிக்கை வந்து இந்த தடவை இந்த எலெக்ஷன் டைம்ல பண்ணோம்னா தான் வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கறக்காக இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து நம்ம எல்லாருமே ஒண்ணு சேர்ந்து இந்த எலெக்ஷன் டைம்ல வந்து கோரிக்கை வச்சு அப்படின்னா நம்மளுக்கு கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கறக்காக கிட்டத்தட்ட எலெக்ஷன் வந்து 1-2 மாசத்துல தான் நடக்க போகுது. ஆனா கிட்டத்தட்ட 6 மாசத்துக்கு அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போராட்டம் நடத்துறக்கு உண்டியான எல்லா நடவடிக்கையும் அவங்க எடுத்திருக்காங்க. இன்னொன்னு என்ன அப்படின்னா எத்தனையோ தொழில் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. ஆனா அந்த என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் முக்கியமான நம்ம ஒரு மனிதன் வந்து வாழ்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சாப்பாடு தான் முக்கியம். ஆனா எல்லாத்துக்குமே நம்ம முக்கியத்துவம் கொடுக்குற கவர்மெண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விவசாயிகளுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கிறது ஒரு கேள்விக்குறியாவே முதல்ல இருந்து இருந்துட்டு இருக்கு. என்னதான் வந்து நம்ம பணம் அதிகமா சம்பாதிச்சாலும் என்னதான் வந்து விதவிதமா சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம அந்த விவசாயிகள் வகையில வரக்கூடிய சாப்பாடு தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5-star ஹோட்டல் இருந்து நார்மல் ஹோட்டல் வரைக்கும் ஒவ்வொரு வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த சாப்பாடுங்கிறது ஒண்ணு இருந்தா தான் வந்து நம்மளே வாழ முடியும். ஆனா அந்த விவசாயிகள் வந்து எல்லாத்துக்கும் வேணுங்கிற பொருளை வந்து அவங்க விளைவிச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு உண்டானது கொடுக்கறதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்னும் முழுசா அது ஒரு கேள்விக்குறியாவே முதல்ல இருந்தே இருந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாமே பண்ணி கொடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பொருள் எல்லாமே கிடைக்குதோ அதை விட அவங்க வந்து 2x கொடுத்து நம்மளுக்கு நல்லதா பண்ணுவாங்கன்னு எல்லாருமே வந்து எதிர்பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு உண்டான ஒரு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்டத்தட்ட ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட உயிரப்பனை வச்சு மழையா இருந்தாலும் சரி ஒரு பணம் இல்லைனாலும் சரி எதா இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பல வகையான ஒரு போராட்டத்துலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நெல்லா இருந்தாலும் சரி ஒரு இது வந்து விளைவிச்சு அவங்க வந்து அறுவடை பண்ண வரைக்கும் அவங்க அவங்க ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நேரத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நேரத்துல என்ன நடக்குன்னு தெரியாத அளவுக்கு அந்த அளவுக்கு பாதுகாத்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு உணவுப் பொருளுங்கிறது வந்து உற்பத்தி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு உண்டானது ஏன் நம்ம பண்ண மாட்டேங்கிறோம், நம்ம கவர்மெண்ட் எல்லாமே ஏன் பண்ண மாட்டேங்குது? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா விவசாயிகள் வந்து என்ன கோரிக்கை கேட்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு அவங்களும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு முக்கியமான ஒரு பொருளே வந்து உணவு தான். அந்த உணவு வந்து நம்மளுக்கு எல்லாமே பண்ணி கொடுக்கும்போது இப்ப இருக்கிறத விட அவங்க நல்லா தானே பண்ணி கொடுப்பாங்க. நான் வந்து ஏன் விவசாயிகளுக்கு வந்து சப்போர்ட் பண்றேன் அப்படின்னா விவசாயிகளுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ண கிடையாது, யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணல. நான் பொதுவான ஒரு என்ன இருக்குதோ என்ன நாட்டுல வந்து இருக்குதோ என்ன செய்தி இருக்குதோ அதை தான் உங்களுக்கு சொல்றேன்.
ஆனா இதுதான் வந்து நடைமுறைக்கு வந்தாலும் ஒரு இது எல்லாத்துக்குமே தேவையான ஒரு பொருள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உணவு தானே. அவங்களுக்கு ஒரு இது வந்து பிரச்சனைங்கும் போது அவங்களுக்கு பணி கொடுக்கறதுல இதுல ஒண்ணு தப்பு இல்லையே. எனக்கு மனசுப்பட்டது நான் சொல்றேன், உங்களுக்கு எது உங்களுக்கு இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து நல்லதுன்னு தோணுதா, இல்ல என்ன உங்களுக்கு மனசுல என்ன சொல்லணும், இல்ல இந்த ப்ரோட்டஸ்ட் வந்து அவங்களுக்கு உண்டானது எல்லாமே கிடைச்சிரும் நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல அவங்க வந்து போராட்டம் பண்றது வந்து 6 மாசம் வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 6 மாசம் வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க நீடிச்சு ப்ரோட்டஸ்ட் பண்ணி அவங்களுக்கு உண்டானது எல்லாமே கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த ப்ரோட்டஸ்ட் பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் போட்டுங்க. அப்பதான் டெய்லி வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.